உலகத்தில் மிக நீளமான நீர்வீழ்ச்சி விக்டோரியா. அவர் சொன்னா இவ்வளவு தண்ணி ஆண்டவரே, கண்ணு கட்டுறதோட இவரும் தண்ணி தானா சொன்னார். சூப்பர் அபண்டன்ஸ். கர்த்தர் சொன்னாரா, நான் இதை விட பெரிய தேவன், இதை விட தாராளமாய் கொடுக்கிற தேவன். எழுதுறது புக்க லிவிங் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ், வாழ வேண்டிய வாழ்க்கையின் எல்லைகளுக்கு மேலாய் வாழ் சார், கொடுங்க சார். ஆமே. நண்புக்குரியவர்களே, இந்த ஹியூமன் மைண்ட் செட்லேயே நீங்கள் பணத்தை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை தேவனை மனிதனுடைய மனநிலையிலே பார்ப்பது. உலக பிரகாரமான சோ கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், உலக பிரகாரமான ஆன்மீகம் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது? அது வந்து அந்த பார்வையிலே கடவுளை பார்க்குது. என்ன பார்க்குது? எல்லாத்தையும் வெறுத்தது தான்டா ஆன்மீகம் அப்படின்றான். கொஞ்சம் தெளிவடைஞ்சவன் அப்படிலாம் தேவன் சொல்லலை, ஏதோ கைக்கு வாய்க்கும். இப்போ எந்த ரூட்டில் வர்றான்னா, தேவனை மனிதனுடைய பார்வையில் பார்க்குறான். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக என் நினைவுகள் இருக்கிறது. உன்னை குறித்தனுடைய திட்டங்கள் இருக்கிறது. என் மகனே, மகளே, நான் வந்து கதவை தட்டுறேன், நீ திறந்துட்டினா நான் உள்ளே வரேன். இந்த சூப்பர் அபண்டன்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உள்ளே கொண்டு வரணும்னா அந்த கதவை அவர் தட்ட வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்புன்ற கதவை திறந்துட்டீங்க, ஆனால் உள்ளே நுழைஞ்ச ஏகப்பட்ட கதவு இருக்குது, நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏசு ஒரு தடவை கதவை தட்டி உள்ளே வரல, ஒரு தடவை கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இப்போ சைடு ரூமை தட்ட வேண்டியது இருக்குது, ஆமாம், பெட்ரூமை தட்ட வேண்டியது இருக்குது, ஆ அடுத்து, ஆமாம், எல்லாத்தையும் கதவை தட்ட வேண்டியிருக்கு. அதுதான் தெய்வீக சுகம், ரசிக்கப்பட்டுருவான் சார். ஹாலுக்கு வந்துட்டார் ஏசுனார், ஆனால் சைடு ரூமை பூட்டியே வச்சுருப்பான். என்னென்ன வியாதி, அது கர்த்தர் கொடுத்தது, அதை தட்டுவார் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ரசிக்கப்பட்டீங்களா, பட்டுட்டு அப்புறம் தட்டிக்கிட்டே இருக்காரு, தெய்வீக சுகத்துக்கு தட்டிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், ஏசு என்னை சுகப்படுத்துவது சித்தமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது அந்த கதவை திறக்கிறீங்க. நீங்கள் ஐஸ்வர்யத்துக்கள் நீங்கள் திறந்துட்டீங்க. இப்போ நம்ம எந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்காருன்னா, சூப்பர் அபண்டன்ட். ஆமாம், ஆமாம், ஜூனியர் சொன்ன வார்த்தை மறுபடி மறுபடியும் காதில் ஒழிக்கிறது. விக்டோரியா நீர்வீழ்ச்சியை பார்த்தபோது அவர் சொல்லுகிறார், வந்து இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நான் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. உலகத்தில் மிக நீளமான நீர்வீழ்ச்சி, உயரமானது இல்லை, நீளமானது, அகலமானது, உயரமானது நேகரா தெரியும், அகலமானது விக்டோரியா. அவர் சொன்னார், இவ்வளவு தண்ணி ஆண்டவரே, கண்ணு கட்டுறதோட இவரும் தண்ணி தானா சொன்னார். சூப்பர் அபண்டன்ஸ். கர்த்தர் சொன்னாராம், நான் இதை விட பெரிய தேவன், இதை விட தாராளமாக கொடுக்குற தேவன். ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சில விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அன்னைக்கு தான் எழுதுற அந்த புக்கை லிவிங் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ், வாழ வேண்டிய வாழ்க்கையின் எல்லைகளுக்கு மேலாய் வாழ் சார், கொடுங்க சார். ஆமே. நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? வாழ வேண்டிய எல்லைகளுக்குள் வாழும்படி அழைக்கப்படவில்லை, வாழ வேண்டிய எல்லைக்கு மேலாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாழுகிற எல்லைகளுக்கு மேலாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். லிவிங் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ். நீங்க இந்த உலகத்தில் என்ன பேசுவான், என்ன பேசுவான்னா, அவன் கூட சேர்ந்து வீணா போயிட வேண்டியதான். தேவன் அவனுடைய கிரிட்டிசிசத்துக்கும் அவனுடைய நற்பெயருக்கும் அவன் நமக்கு செலவழிக்க போறதே கிடையாது. அவனால 10 காசு உங்களுக்கு பிரயோஜனம். அவன் தன்னால் ஆன மட்டும் தானும் தர்த்தரனாகி தன்னை சுற்றி இருக்கிறன்னு தர்த்தரனாக்குவான்.